லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸுக்கும் அண்ட் தென் ரிச் பீப்புள் ஸ்டேஜுக்கும் போகிறதுக்கு நீங்கள் ஏன் பண்ணுற பணத்தை சேவ் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சேவிங்ஸ்னா பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை வைக்கிறது 5-6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் பணத்தை சேஃபாக சேவ் பண்ணுறதுக்கும் லாங் டைமில் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்குமான ரெண்டு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1 இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் நம்பர் 2 கோல்டு. இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் எந்தெந்த வழியிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திருக்கிறான், குளிக்கிறான், சாப்பிட்றான், வேலைக்கு போகிறான், நைட்டு வரான், டிவி பார்க்குறான், தூங்குறான், ரிப்பீட்டு. இப்படி தான் உங்கள் லைஃப் போகுதுன்னா அந்த ரேட் ரேஸ்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, மிடில் கிளாஸ்லேருந்து நார்மல் 9-to-5 ஜாபுக்கு போய் ரிச் ஆகுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு உங்களோட மைண்ட் செட் ரொம்பவே முக்கியம். ஒரு சின்ன ஸ்டோரியை பார்த்துடலாம். மணி அண்ட் குணா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே படிச்சு முடிக்கவும் நல்ல ஜாப் கிடைக்குது. 21 வயசில் நல்ல கம்பெனியில் நல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணுறாங்க. மணிக்கு பைக் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜாப்ல ஜாயின் பண்ணதுமே 2 lakhs ஒர்த்துள்ள ஒரு பைக்கை இஎம்ஐல வாங்குறாரு. 2 lakh ஒர்த்தான பைக்குக்கு இன்ட்ரெஸ்டோட 2.5 lakhs பே பண்றாரு. 4 இயர்ஸா இஎம்ஐ கட்டுறாரு. குணா என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே தன்னுடைய சேலரி வாங்கவும் 8000 rupees மாசம் மாசம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்றாரு. எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இதை சிப்னு கூட சொல்லுவாங்க. இதுல அவருக்கு 12-13% வரைக்கும் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 4 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரையுமே 25 வயசுல கம்பேர் பண்ணினோம்னா மணி ஒரே ஒரு பைக் தான் வாங்கினாரு 2 lakhs. அதோட இன்னைக்கு வேல்யூ 1.2 lakhs. அவர் செலவு பண்ண 2.5 lakhs அவருக்கு 1.3 lakhs லாஸ் தான் கிடைச்சிருக்கு. அந்த அதர் ஹேண்ட் குணா ஸ்டார்ட் பண்ண எஸ்ஐபி மாசம் 8000 rupees மொத்தமா 4 வருஷத்துல 384,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அது 12.5% ஆனுவல் க்ரோத் ரேட்ல க்ரோ ஆகுதுன்னு நம்ம அசீவ் பண்ணோம்னா அவருடைய கேபிட்டல் இப்போ 4.93 lakhs ஆகியிருக்கும். இவங்க ரெண்டு பேரோட மைண்ட் செட் அண்ட் லைஃப் ஸ்டைல் கம்பாரிசன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல யாரு ரிச் ஆகுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு. மணி இதோட ஸ்டாப் ஆகிரல. அவரோட சேலரி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அவரும் பைக், கார் அண்ட் அதர் கேஜெட்ஸ் எல்லாம் வாங்குறாரு. நல்லா ஸ்பெண்ட் பண்றாரு, ஹாப்பியாவே இருக்கிறாரு. பட் எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய 8000 rupees எஸ்ஐபி அவர் ஸ்டாப் பண்ணவே இல்லை. லைஃபை ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாரு. அவருக்கு ஃபியூச்சரை பற்றின கவலை இல்லை. ஏன்னா அவர் 8000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டை 40 வயசு வரைக்கும் கேரி பண்ணுறாரு. அவருடைய சேலரி அதிகமாக அதிகமாக அவருக்கு 8000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான டாஸ்க் ஆகிறது. 40 வயசு வரைக்கும் மொத்தமாக 1920,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 12.5% ரேட்டில் க்ரோ ஆச்சுன்னா இப்போ அவருடைய கேபிட்டல் 78.2 lakhs இருக்கும். அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் 4 மடங்கு ஆகிருக்குது. வெறும் 8000 rupees மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடைச்சதுக்கான ரீசன் அவரோட பொறுமை தான். இத்தனை வருஷமா பயங்கரமான பேஷன்ஸோட அவருடைய பணத்தை டச் பண்ணாமல் இருந்தார். அதுக்கான ரிவார்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு. இதுதாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. வீடியோ ஆரம்பத்தில் 2 options டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் 1 இண்டெக்ஸ் ஃபண்டை பார்த்தாச்சு. இப்போ கோல்டில் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு பார்க்கலாம். காலம் காலமாக மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோட நம்பர் 1 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக கோல்டு தான் இருக்குது. 100% சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு தான். உங்களுக்கு எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுதுன்னா கோல்டு மாதிரி வேறு எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. கோல்டு லோன் ஈஸியாக எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்லேயே வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்னு பார்க்கலாம். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 15 இயர்ஸாக கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னமும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா கோல்டோட லாங் டைம் ரிட்டர்ன்ஸ் 9-10% ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகுது. பட் நம்ம கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகி டாலருக்கு அகேன்ஸ்டான ரூபாயோட மதிப்பு குறையிறப்போ இந்த ரிட்டர்ன்ஸ் இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. இப்போ கோல்டில் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் மந்த்லி சேலரி வாங்குற பர்சனாக இருந்தால் மந்த்லி 5000-10000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா பெஸ்ட் ஆப்ஷன் மாசம் மாசம் கோல்டு காயின்ஸை வாங்கி வைக்கலாம். 1 or 2 years போகவும் நிறைய கோல்டு காயின் சேரவும் நீங்கள் அதை கடையில் கொடுத்து ஜுவல்லரியாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கோல்டு காயினாகவே நீங்கள் வச்சிருக்கோம்னாலும் அது வச்சிருக்கலாம். நிறைய அமௌண்ட்டை பல்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா டிஜிட்டல் கோல்டாக கூட நீங்கள் வாங்கலாம். அதாவது கோல்டு பாண்ட்ஸாக வாங்கலாம். உங்களுக்கு பணம் தேவைப்படுறப்போ செல் பண்ணிட்டு கேஷாக மாற்றிக்கலாம். மந்த்லி 1000-2000 மாதிரி சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி கோல்டு ETF ஈஸியாக வாங்கலாம். இதுக்காக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் புரோக்கர் கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். வெறும் 40 rupees கூட நீங்கள் கோல்டு வாங்கலாம். கோல்டு பீஸ் அப்படிங்கிற நிப்பான் இந்தியா கோல்டு ETF வெறும் 40 rupees தான். நீங்கள் 1000 rupees வாங்கினா உங்களுக்கு 25 units கிடைக்கும். இது உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் சேஃபாக ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமும் ETF வாங்க பெரிய அமௌண்ட்டாக சேரவும் அதை வித்ட்ரா பண்ணி ஃபிசிக்கல் கோல்டு ஜுவல்லரியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கோல்டு பீஸ் ETF வெறும் 40 rupees தான். பட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குறைஞ்ச எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் உங்களுக்கு கோல்டு ETF வேணும்னா நீங்கள் IDBI கோல்டு ETF ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் 20-25 ஏஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா வெறும் இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பல கோடி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டே தான் இருக்குது. அதை எல்லாம் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.